ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஐயங்கர் பேக்கரி ஸ்டைல் ரவா கேக் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அதில் 3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டபுள் ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா நல்லா அதிலே டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு கொஞ்சமே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைமு. இப்போ திக்காக இருக்க பாருங்கள் முன்னாடி வச்சதை விட. இப்போ 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப்லேயே எனக்கு கொஞ்சம் மீந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மைதா இல்லாமல் குழந்தைங்களுக்கு கேக் பண்ணி தரணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே லைன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து கடாயை வந்து சால்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். அதில் வச்சு 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். அவனில் இருந்தால் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில். இப்போ டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க, நல்லா பேக் ஆகிருக்கு. கேக் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமாட்டால் ஒரு கத்தி எடுத்து சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம். நம்ம ஏற்கனவே பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறதுனால இது மாதிரி தட்டினோடனே அழகாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மண்ட் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி சும்மா லைட்டாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் உள்ள பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.